நமக்கு ஸ்பான்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திலக் ப்ரோ தான். அவர் தான் எப்போ வந்தாலுமே நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறது. நாங்கள் ஸ்பான்சர் பண்ணுவோன்னு நம்பிட்டுருக்காரு. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்கள் பேசுகிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. பச்சை பிள்ளையா? நீ எங்க போறீங்க? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ ஸ்குவாட், ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்? நாங்கள் கஃபே டே, அதாவது செங்கப்பள்ளி போகிறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டப். யார் யார் வரான்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் போல தாங்க, நம்ம சஜித், அப்புறம் நம்ம திலக் ப்ரோ வராரு. ஸோ நம்ம அஸ்கியில் தான் கிளம்புறோம். வீட்டெல்லாம் பூட்டியாச்சு. நிற்கிது பாருங்கள், டாப் பாக்ஸ் மாட்டி ரெடியாக இருக்குது நம்ம வண்டி. பார்க்குறதுக்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது. டாப் பாக்ஸ் மாட்டி வண்டியே லுக்கே வேறு மாதிரி இருக்குங்க. ஸோ இதை எடுத்துகிட்டு போகலாம். நம்ம எப்படி பார்த்தாலும் ஆல்ரெடி நம்ம வண்டிக்கு நிறைய ரியாக்ஷன் உண்டு, பப்ளிக் ரியாக்ஷன். ஸோ இதுவும் மாட்டிகிட்டு போயிட்டால் பயங்கரமாக இருக்கும். சரி ஓகேங்க, கிளம்பலாங்களா? ஸோ நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு, அப்படியே கிளம்பலாம். வண்டிக்கு பெட்ரோல் அடிக்கணும், பெட்ரோல் சுத்தமாக இல்லைங்க. பெட்ரோல் பங்க் பக்கம் வந்தாச்சுங்க. அப்படியே ஒரு 3 லிட்டர் அடித்தா போதும். இங்கே ரோடு வேற தோண்டி போட்டிருக்காங்க. ஸோ சேட். ஆமாம், அக்கா 3 லிட்டர் அடிங்க. மிஸ்டர் கீ? ஆ, 3 லிட்டருக்கா? ஆ, மிஸ்டர் கீரேக்கர் ஓப்பன் பண்ணியாச்சுங்க. ஓகே, நம்ம அப்படியே கிளம்பலாம். அவ்வளோதாங்க, நம்ம மங்களத்துக்கிட்ட வந்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரைட்டாக அவினாசி தான், அவினாசி செங்கப்பள்ளி. சண்டேஸ் அதுவும் கூட்டமாக இருக்குங்க அங்கங்கே. பாருங்க எப்படி நிற்கிறார் தலைவர் நடுவில் வந்து. இன்னும் சொல்கிற மாதிரி இல்லை. இங்கே பாருங்க, நமக்கு தெரிஞ்ச 2 குட்டி குஞ்சான்ஸ் போகிறாங்க. ஏய், ஓரமாவங்க. ஆ, பிக் ஃபேன் ப்ரோ. ஆ, லாகுதா? நீங்கள் தான் வருவீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சொல்லுங்க, போட்டு விட்டுருவேன், கண்டிப்பாக போடுவேன். இங்கே தான் கஃபேடு, சிசிடி. ஆ, யூடியூபர் மாதிரியா? யூடியூபர் தாயா? சரி போயிட்டு வர, பாய் பாய். இவங்க நமக்கு தெரிஞ்சவங்க தான், வேறு யாரும் இல்லை. சப்ஸ்கிரைபர்லாம் கிடையாது, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, மற்றபடி நார்மல் சப்ஸ்கிரைபர் கிடையாது. இவங்க நம்ம ஆஃபீஸ் கிட்ட தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம இப்போது அவினாசி பைபாஸ் கிட்ட வந்தாச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹைவே ஏறி அப்படியே ஸ்லோவாக போக வேண்டியதான், ஸ்பீடாக இல்லை. என்ன காரணம்னா அவங்க சஜித்தும் அவங்களும் வந்துட்டுருக்காங்க, அதுக்குள்ளே ஐயா உள்ள குறுக்க வந்துட்டார். அவ்வளோதான், பைபாஸ் ஏற போகிறோம். ஏறி இந்த டைம் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு நம்ம அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போகலாம். நம்ம ரைட் சைடு பார்ப்போம் வண்டி எதுனா வருதான்ட்டு. ஒரு வண்டியும் வரலை. ஐயோ, ஐயா குறுக்க, நமக்கு வரதெல்லாம் ஐயனா வராங்க உள்ள குறுக்க. ஒரு வண்டியும் வரல. கவருது வருது, அந்த லைனில் வருது, சென்டர் லைனில். நம்ம லெஃப்ட் சைடு ஏறி போய்க்க வேண்டியதான். 1 hour later. ஸ்குவாட், இங்கே வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம கஃபே டேவே வந்தாச்சு. ஓகே, அவங்களுக்கு முன்ன நம்ம வெயிட் பண்ணுறதா, வேறு என்ன பண்ணுறது? இங்கே மரத்துக்கடியில் நிற்க முடியாதுங்க. பாருங்கள், நாயில் இல்லை சுத்தமாக.
அவங்கள டைரெக்டாக அங்கேயே வர சொல்லிட வேண்டியதான், வேறு ஆப்ஷன் இல்லை. நானும் இங்கே எங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும்னு நினச்சேன், பார்த்தா எங்கள் பஸ் ஸ்டாப்பே இல்லை, அதை நான் மறந்துட்டேன். வண்டி இங்கே நேரில் போடலாம், வெயிலில் போட்டால் வேலைக்கு ஆகாது. ஓ இங்கே ஓரமாக நிறுத்திடுவோம் வண்டியா அம்மை. த்ரீ அண்ட் 37 வரீங்களா ப்ரோ? உள்ளே போயிட்டாங்க அவங்க. நம்ம அப்படியே உள்ள க்ளவுஸ் எல்லாத்தையும் உள்ளே வச்சுருவோம். வர வரை வெயிட் பண்ணலாம். நம்ம வரதுக்கு எப்படி வந்தாலும் ஒரு 20 மினிட்ஸ் ஆகும்னாங்க, வெயிட் பண்ணுவோம். Z900 TN37 பைக்குங்க. ஓ யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தினேஷ், ஓ எங்கேருந்து வரீங்க? கோயம்புத்தூர் தாங்களா? ஓகே ஓகேங்க. ஏன்னா யாருனா வராங்களா இல்லை நீங்கள் மட்டும்தானா? நான் மட்டும், இன்றைக்கி சண்டே, யாரும் வரா? அப்படிங்களா? ஓகே ஓகே. நான் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வரான்னு இருக்காங்க, அதான் வெயிட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம சஜித் வந்துட்டார், ஏன்னா கியர்ஸோட வந்துட்டார் தலைவர். பாருங்க, கியர்ஸே போடலை, ஒரு கியர்ஸ் போட்டு. ஏ ப்ரோ, இது என்னது இது? அப்படியா? எங்க திரு என்ன? போற வழியில ஒரு BMW இருந்துச்சா, முடிச்சு எடுத்தா வந்துருச்சு. சும்மா தான் இருக்கு, மாட்டி வச்சேன். பாறேன் ப்ரோ, எனக்கு கொடுத்துறியா? நீ வாங்கிட்டியா? அதையும் நான் தூக்கிட்டு வந்துட்டேன். ஆமா, ஆட்டோமேட்டிக் போல தூக்கிட்டு வந்து இது பின்னாடியே ஒடியாந்துருச்சு கூடவே. ஆமா, அது இப்போ தான் பறந்துருச்சு, இங்கே வந்துட்டு தான் போச்சு காரு. அது தெரியல. பார்த்தீங்கன்னா நம்ம சஜித் வந்துட்டாரு. எங்கே விக்கி? இங்கே வரலையா? ஓஹோ, பார்த்தீங்கன்னா விக்கி வரலன்ட்டாரு. பரவாயில்ல, இப்போ அப்படி பார்த்தா நானு, சஜித், அப்புறமேட்டு நம்ம திலக் ப்ரோ, இன்னும் அவர் வரல. ஸோ ரெண்டு வண்டி, இவர்த்தர் நம்ம இப்போ தான் வந்து ஃப்ரெண்ட் ஆனார், கோயம்புத்தூரில் இருக்குன்ட்டு. ஆனால் இன்னும் சரியாக நாங்கள் பேசலை. ஸோ Insta360 எடுத்துகிட்டு வந்தார். இதை வச்சு இன்றைக்கி ரீல்ஸ் எடுக்க வேண்டியதான், நிறைய ரீல்ஸ் இருக்குது. கடைசியாக சோழர்கள் வாழ்ந்த இடத்துக்கு வந்துட்டோம், இங்கே தான் ப்ளூ பீம்லாம் வருவாங்க, அவங்கள பார்க்க முடியல. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம், ஒரு எவ்வளோ ப்ரோ? 4 மணி நேரம் லேட்டாக, 4 மணி நேரம் லேட்டாக வந்து, 4 மணி நேரம் லேட்டாக வந்துருக்கோம். ரொம்ப எல்லாம் டைம் இருக்குல்ல, ரெண்டு டீ சாப்பிட்டு அதுக்குள்ளே எல்லாம் போயிட்டாங்க. சரி ஓகேங்க, நம்ம திலக் ப்ரோ வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம் அவர்கிட்ட. நமக்கு ஸ்பான்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திலக் ப்ரோ தான். அவரு தான் எப்போ வந்தாலுமே நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறது. ஏண்டா, எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்கள் பேசுகிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா, அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. பச்சை பிள்ளையா? எங்களுக்கு தேவையானது எல்லாமே வாங்கி கொடுத்துட்டாருங்க. அதுக்கப்புறம் ஒரு ரைடு சம்மந்தமாக ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் போயிட்டு வந்துச்சு. ஒரு பிக் ரைடு ஒன்று இருக்குது, அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். சரி, ஓ டேட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ப்ரோ, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிச்சுட்டு நம்ம அப்படியே கிளம்பியாச்சுங்க. தம்பி, உங்கள் பைக் விலைக்கு பதிலாக கார் வாங்கலாம். அதெல்லாம் தெரியும், உங்க வழி நீங்க பாருங்க. இன்னைக்கு சின்ன சின்ன ரீல்ஸ் எடுத்துட்டு இங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஓ நம்ம அப்படியே கிளம்புறாரு, நம்ம திலக் ப்ரோ தான் ஸ்பான்சர் பண்ணது. நம்ம சஜித்து அப்படியே அவர் ஊருக்கு கிளம்புறாரு. சரி ஓகே ப்ரோ, பார்த்து போயிட்டு வாங்க, நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம். ஆமா, செத்துரு. சரி ஓகேங்க, நம்ம அப்படியே கிளம்பலாம். நம்ம சேனலுக்கு ஏறினா புதுசாக வந்து தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லவ் யூ கைஸ். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லோரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே, வீடியோவை தள்ளாமல் பாருங்கள். என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு.